முறை மாநகர சபைக்கு போகிற நேரம் உங்களுக்கு சில விஷயங்கள் இந்த மாநகர சபை காலப்பகுதிக்குள்ளே நான் செய்து முடிக்க வேண்டும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்திருக்கும். நீங்களும் மக்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்து வந்திருப்பீங்க. அப்படி கொடுத்து அந்த வாக்குறுதிகள் என்ன, அதை உங்களால் செஞ்சு முடிக்கக்கூடியதாக இருந்ததா அந்த காலப்பகுதிக்குள்ளே? ஒரு குறை இருக்குன்றது. நான் அந்த வட்டாரத்தை பொறுத்த வகையிலே ஒரு வைத்தியசாலை ஒன்றை அந்த இடத்துல உருவாக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு எனக்கு மனதில் இருந்தது. அதேபோன்று கிராம உத்தியோகத்தர்கள், அதேபோன்று கிராம உத்தியோகத்தினுடைய அலுவலகம், அதே நேரம் சமூர்த்தி அலுவலகம் என்று ஒரு 4 அலுவலகங்களை கொண்டதாகவும், அதே நேரம் மாநகர சபையுடைய உறுப்பினர்கள் எக்காலத்தில் வந்தாலும் அந்த இடத்திலே அவர்கள் ஒரு உறுப்பினர்களாக அலுவலக ரீதியாக செயல்படுவதற்கான நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அதில் ஒரு கட்டடம் ஒன்றை அமைத்திருக்கின்றோம். உண்மையிலே அந்த மக்களை பொறுத்த வகையிலே மிகவும் நன்றி சொல்ல வேண்டும். என்னவென்றால், இன்றைய காலகட்டத்திலே அது மிகவும் 15 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான ஒரு காணியை மாநகர சபைக்கு இலவசமாக ஒப்படைத்திருக்கின்றார்கள். 2 பரப்பு காணிகளை, அந்த காணியிலே நான் ஒரு கட்டடத்தை அமைத்திருக்கின்றேன். அந்த மக்களுக்கு தேவையான, அதாவது கம்யூனிட்டி சென்டர், பொது நோக்கு மண்டபமாக அமைத்திருக்கின்றேன். அதிலே தான் நிவாரண நிலைப்பாடு அமைத்து அதிலே வைத்தியசாலை, அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னதை போன்ற அலுவலகங்கள் அந்த இடத்திலே உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டிருக்கின்றேன். கட்டடமும் ஒரு 75% அந்த கட்டடத்தினுடைய வேலை திட்டம் முடிந்திருக்கின்றது. அது அந்த அதே காலம் காலமாக பெயர் சொல்லக்கூடியதாகவும் அந்த மக்களுக்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அது அமைந்திருக்கின்றது. அதில் மக்கள் நிச்சயமாக பிரயோசனம் அடையலாம். ஏனென்றால் மேலே ஒரு மண்டபம் அமைப்பிலே செய்யப்பட்டிருக்கிறது. குறைந்த செலவிலே வைத்திய வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும், மேலே மண்டபம் என்பது இன்றைய காலகட்டத்திலே தெரியும், மண்டபம் ஒன்றை வாடகைக்கு எடுப்பதாக இருந்தால் அதிகமான வாடகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே அவ்வாறல்ல, இது குறைந்த செலவிலே அந்த மண்டபத்தை வாடகைக்கு பெற்று தங்களுடைய நிகழ்வுகளை நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு 75% தான் வேலை நடைபெற்றிருக்கின்றது. அந்த குறை இருக்கின்றது. எங்களுடைய காலம் முடிந்துவிட்டால் நிச்சயம் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு ஆதங்கம் இருக்கின்றது மனசிலே. இம்முறை அந்த மக்கள் என்னை தெரிவு செய்வார்கள் நம்பிக்கை இருக்கின்றது. நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன் அது.